Hi friends, welcome to Screen Smasher YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெஸ்ட் கன்ஸ் நம்ம பார்க்க போறோம். அதுல எந்த காம்பினேஷன் எடுத்தா ரொம்ப பெஸ்டா இருக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அண்ட் நம்ம ஸ்டார்டிங்ல வந்து புல்லட் வைஸ்ல பாத்துறலாம். 0.5 9mm அப்புறம் ஷார்ட் கன் 5.5 7.62 அண்ட் ஸ்கோப் இப்படி வரிசையா ஒவ்வொனா எது இதுல எதெல்லாம் பெஸ்ட்னு பாத்துறலாம். பெஸ்ட்னு பார்த்துட்டு அதுல எந்த காம்பினேஷன் கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து யூஎம்பி எடுத்துக்கலாம். யூஎம்பி அண்ட் தாம்சன் இது வந்து 4.5 புல்லட்டில் வரும். இந்த புல்லட்லேயும் வந்து இந்த ரெண்டு தான் வந்து பெஸ்ட் கன்னு. அண்டு யூஎம்பி தான் இந்த ரெண்டில் ரொம்ப பெஸ்ட்டு. யூஎம்பி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 6x வரை யூஸ் பண்ணலாம். அண்டு தாம்சன் பொறுத்த வரைக்கும் ரெட் டாட் இல்லைனா ஹாலோகிராஃபிக் இது ரெண்டு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அண்டு யூஎம்பியில் 35 புல்லட் வரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் தாம்சனில் 50 புல்லட் வரை யூஸ் பண்ண முடியும். பட் என்ன தான் 50 புல்லட் வரை யூஸ் பண்ணாலும் யூஎம்பி தான் வந்து இருக்கிறதுலே வந்து பெஸ்ட் கன்னு. எதனால் அப்படின்னா லாங் ரேஞ்ச் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் லாஸ்ட் ஜோனில் வரைக்கும் இந்த கன்னை வச்சு நீங்கள் ப்ளே பண்ண முடியும். ஆனால் தாம்சன் வந்து அப்படி கிடையாது. ஏன்னா ரீலோட் ஆகும்போது பாருங்கள் 50 புல்லட்டுக்கே வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இத்தனைக்கும் நம்ம எக்ஸ்டெண்டட் குவிக் போட்டிருக்கோம். பட் இது யூஸ் பண்ணுறோம் யூஎம்பி யூஸ் பண்ணுறோன்னா டக்குன்னு வந்து கன் மாற்றிடலாம். சாரி சீக்கிரம் ரீலோட் ஆகும். அண்டு ப்ளஸ் 6x வரை இருக்கிறதுனால எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் எனிமியை வந்து நம்ம அட்டாக் பண்ண முடியும். ஷார்ட் ரேஞ்ச் மிட் ரேஞ்ச் லாங் ரேஞ்ச் எல்லாத்துக்குமே வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ தாம்சனில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ எக்ஸ்டெண்டட் குவிக் போடாமல் வெறுமனையாக எக்ஸ்டெண்டட் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா அப்போ வந்து 50 புல்லட்டுக்கு வந்து ரீலோட் ஆக ரொம்ப நேரம் ஆகும். ஸோ இப்போ 30 புல்லட்டுக்கே பாருங்கள் 3 seconds வருது. அப்படிங்கும்போது நீங்கள் 50 புல்லட் எக்ஸ்டெண்டட் நீங்கள் போட்டுட்டு அப்போ பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு வந்து டைம் ஆகும். ஸோ அதனால நீங்கள் வந்து எக்ஸ்டெண்டட் குவிக் போட்டிங்க அப்படின்னா மட்டும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இது 50 புல்லட் ரீலோட் ஆகிறதுக்குள்ளே உங்களை வந்து எனிமி வந்து ஈஸியாக போட்டுருவான். எவ்வளோ நேரம் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ அதனால் எப்போவுமே வந்து யூஎம்பியில் வந்து யூஎம்பியே சூஸ் பண்ணுங்கள் இதில். அண்டு 4.5லேயும் 9mm ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா புல்லட்டோட கெப்பாசிட்டி வந்து சாரி ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் எடுத்தாலும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் நிறைய இருக்கிற மாதிரியே வந்து ஃபீல் ஆகும். ஸோ அது ரெண்டு தான் இருக்குல்லையே இந்த ரெண்டில் உள்ள ப்ளஸ் பாயிண்ட்டு. அண்டு இதில் வந்து பிசான் அண்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் வந்து விஎஸ்எஸ் பார்க்கலாம். விஎஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு எமர்ஜென்சிக்கு கன்னே கிடைக்காது. ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா இது மட்டும் தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்து வர்றதே மேக்ஸிமமே 20 புல்லட் தான். அதுவும் ரீலோட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்கள்கிட்ட ஸ்கோப்பே இல்லாத இடத்துல இது இந்த கன் இருக்குது உங்களுக்கு எனிமி கில் பண்ணதுக்கு ஸ்கோப் தேவை அப்போ இந்த கன் தான் இருக்குன்னா இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் இதை வச்சு கில் பண்ண முடியும். ஷார்ட் ரேஞ்ச் லாங் ரேஞ்ச் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பட் இருந்தாலும் இது வந்து ஒரு பெஸ்ட் கன் நம்ம சொல்ல முடியாது. பிசான் பொறுத்த வரைக்கும் 53 புல்லட் ப்ளஸ் வந்து பெஸ்ட் கன்னு நான் சொல்லுவேன். நான் வந்து பிசான் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். ஏன்னா பிசான் பொறுத்த வரைக்கும் 53 புல்லட் விடுறனால அது இப்போ எனிமி மூவ் ஆனாலும் நீங்கள் அப்படியே மூவ் பண்ணி கில் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அந்த ஒரு அந்த 53 புல்லட் முடிகிறதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு கில் நீங்கள் எடுத்துடலாம். ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. பட் ரீலோட் ஆக டைம் ஆகும். அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஆப்போசிட் இன்னொரு கன் வந்து சீக்கிரம் ரீலோட் ஆகிற மாதிரி வச்சுக்கணும். ஸோ யூஎம்பியில் இது ரெண்டில் எது பெஸ்ட்னா பிசான் தான் நான் சொல்லுவேன். அண்டு விக்டர் அண்டு யூஇசட். ஸோ விக்டர் பற்றி சொல்லணும் அப்படின்னா விக்டர் வந்து யூஎம்பி மாதிரி 33 புல்லட் வருது. பட் வந்து 6x வரைக்கும் இதுலேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இது வந்து கொஞ்சம் அதிரடியாக அட்டாக் பண்ணும். இங்கே என்ன தான் வந்து பெர்ஃபெக்டான சென்சிட்டிவிட்டி எல்லாம் வச்சாலும் இது கொஞ்சம் வந்து அதிரடியாக அட்டாக் பண்ணுறனால இது வந்து நிறைய வாட்டி புல்லட் மிஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. பட் யூஎஸ்டை பொறுத்த வரைக்கும் வந்து நின்று அட்டாக் பண்ணும். சம ஸ்பீடை வந்து புல்லட்டை வந்து டெலிவரி பண்ணும். ஸோ இருக்கிறதுலே இந்த கன்ஸ்லேயே வந்து புல்லட்டை வந்து நல்லா டெலிவரி பண்ணுறது அப்படின்னா யூஎஸ்டை மட்டும் தான். பட் இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது என்னென்னா இது ரெட் டாட்டும் ஹாலோகிராஃபிக் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இது ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் மிட் ரேஞ்ச் வரைக்கும் தான் நம்ம யூஸ் பண்ணலாம். லாங் ரேஞ்சு வந்து இதை நம்ப முடியாது. ரொம்ப தூரத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்க நம்ம நம்ப முடியாது. ஏன்னா இதில் சும்மா அங்கே ஒரு ஸ்டாச்சு மாதிரி நிற்கிது நம்ம அதை தான் சுடுறோம். பட் எனிமி வந்து மூவ் ஆகிட்டே இருப்பான். அந்த மாதிரி டைமில் வந்து இதை நம்பி நம்ம போக முடியாது. ஸோ அதனால் இது வந்து ஷார்ட் ரேஞ்ச் மிட் ரேஞ்சுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. லாங் ரேஞ்சுக்கு ஒரு நல்ல கன். ஸோ பிசான் யூஸ் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு விக்டர் பொறுத்த வரைக்கும் அதிரடியாக போகிறனால இதையும் வந்து ஷார்ட் ரேஞ்ச் மிட் ரேஞ்சுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து யூஎம்பியில் இருக்கிற நல்ல கன்ஸ் இது சாரி 9mm. ஸோ இப்போ வந்து ஷார்ட் கன் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் கன்னால் இது தான் பெஸ்ட்டு. அண்டு இதுக்கப்புறம் பெஸ்ட் கன் அப்படின்னா இதை யூஸ் பண்ணலாம். பட் இது இந்த ஷார்ட் கன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா ப்ளே பண்ண தெரிஞ்சிருக்கணும்.
ஏன்னா ஷார்ட்கன் நல்லா ப்ளே பண்ண தெரிஞ்சால் தான் இதை வச்சு சர்வே பண்ணலாம். அண்ட் இதுவுமே ரொம்ப நேரத்துக்கு சர்வே பண்ண முடியாது, கொஞ்சம் தூரத்துக்கு தான். ஷார்ட்கன் பேர்லேயே தெரிஞ்சனால நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் தான் இது பண்ண முடியும். கொஞ்சம் மிட் ரேஞ்சில் வந்து நம்ம அட்டாக் பண்ணலாம். ஆனால் இதில் மற்ற கன்னில் இல்லாத ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இப்படி ரீலோட் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு புல்லட் ரீலோட் ஆகிடுச்சினாலே டக்குனு எனிமி வரும்போது டக்குன்னு அந்த எனிமி நம்ம சுட்டலாம். இதே இது மற்ற கன்னாக இருந்துச்சுன்னா ஃபுல்லாக ரீலோட் ஆகும், ஸோ அதுக்கு வந்து டைம் எடுக்கும். ஸோ இதில் வந்து அந்த மாதிரி கிடையாது. இப்படி நம்ம சுட்டுக்கிட்டே இருக்கோம், டக்கு டக்கு இப்போ காலியாகிடுச்சு எனிமி வரான் டக்குன்னு ஒரு புல்லட் ரீலோட் ஆகிடுச்சுன்னா நம்ம சுட முடியும். ஸோ அதுதான் இதில் வந்து ஒரு ப்ளே ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் இதை நீங்கள் நல்லா ப்ளே பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ஸ்குவாட் மேட்சில் சோலோவில் எதிரனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரெண்டுமே வந்து ஷாட்கன் எடுக்கக்கூடாது, அதை எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அவுட் ஆயிடுவீங்க. ஸோ ஷாட்கன் முடிஞ்சிருச்சு. ஷாட்கனுக்கு அப்புறம் பார்த்தா 5.56 எல்லாத்துக்கும் தெரிஞ்சது இந்த M416 காரர் தான். இது ரெண்டுமே வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டு கன்று. அண்ட் இந்த ரெண்டு கன்லேயுமே வந்து எக்ஸ்டெண்டட் போட்டிங்க வச்சுக்கோங்களேன், எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ரீலோட் ஆக கொஞ்சம் டைம் ஆகுது. இதே இது எக்ஸ்டெண்டட் குயிக் போட்டிருக்கீங்க, குயிக் போட்டிருக்கோம் இப்போ. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் சர்வே பண்ணலாம். எக்ஸ்டெண்டட் குயிக் போடும்போது கொஞ்சம் ஸ்பீடாக வருது, வெறுமனையாக எக்ஸ்டெண்டட் போடும்போது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்து ப்ளே பண்ணணும். எனிமியை கிட்டே வச்சுட்டு நீங்கள் வந்து டக்குன்னு எக்ஸ்டெண்டட் வச்சுருந்தீங்க வச்சுக்கோங்களேன், 40 புல்லட் ரீலோட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைமே போதும் நம்ம எனிமியை நம்மளை கில் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ரெண்டு கன்னுமே பெஸ்ட்டு கன்று, 6x வர இருக்கும். நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் எய்ம் பண்ணுறதுக்கு, லாங் ஷார்ட் மிட் ரேஞ்ச் லாங் ரேஞ்ச் எல்லாத்துக்குமே, ஷார்ட் ரேஞ்ச் எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு பெஸ்ட்டு கன் சொல்லலாம். அண்ட் இதை நம்பி நம்ம எவ்வளோ எங்கே வேணாலும் நம்ம போகலாம். நீங்கள் ஒரு நல்ல பிளேயராக இருந்தீங்கன்னா இதை வச்சு நீங்கள் வந்து வின் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கன்னுமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து ஸ்காரல் மட்டும் கொஞ்சம் அதிரடியாக வந்து புல்லட் வந்து இறக்கும், கொஞ்சம் சாஃப்டாக இறக்காது, இந்த மாதிரி வரும். பட் இது இது இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் வச்சுக்கோங்க, இது அந்தளவுக்கு இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் இது கொஞ்சம் நீட்டாக இறங்கும், அது கொஞ்சம் அதிரடியாக இறங்கும். அது ரெண்டு தான் டிஃப்ரெண்ட்டு, பட் ரெண்டுமே வந்து ஒரு நல்ல கன் தான். ஸோ இதுக்கப்புறம் ஏயுஜி வந்து நான் ஸ்கோப்பில் தான் கிடைக்கும், இந்த ஏயுஜி சாரி ட்ராப்பில் தான் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் அதோட பெஸ்ட்டு வந்து எனக்கு இது ஸ்காரலும் M416 தான். அண்ட் இதில் இன்னொன்று வந்து M249, இதை பற்றி எல்லாத்துக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். 150 புல்லட் வர இது ரீலோட் ஆகும். அந்த KGF சொல்கிற மாதிரி இதை நம்ம வந்து பெரியப்பா அப்படின்னு சொல்லிக்கலாம், பெரியம்மா பெரியப்பா அந்தளவுக்கு சொல்லிக்கலாம். அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்கும். அண்ட் இது ஸ்குவாடில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லு, தாராளமாக நீங்கள் இதை வச்சு ஷூட் பண்ணலாம். பட் இது யூஸ் பண்ணும்போது ஆப்போசிட் கன் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்டெண்டட் குயிக்காக இருக்கணும், இல்லைனா குயிக்காக இருக்கணும். ஏன்னா வெறுமனையாக எக்ஸ்டெண்டட் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரீலோடாக டைம் ஆகும். ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு கன் ரீலோடாக ரொம்ப நேரம் ஆகும், அதை ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள். பட் இன்னொன்றுமே ரீலோடாக ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அதனால 5.56 ஒன்று M249 எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு கன் கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கணும். அண்டு மினி ஒன் ஃபோரோட ப்ளஸ் பாயிண்ட் தான் என்னென்னா 30 புல்லட் வர வரும். அதாவது 8x ஸ்கோப்லேயே வந்து 30 புல்லட் போடுற ஒரே ஒரு கன்னா இது மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து ஸ்னைப்பர்லாம் யூஸ் பண்ண தெரியாது, நீங்கள் வந்து ரொம்ப சங்கடமாக இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் இன்னும் ஸ்னைப்பரில் வந்து ப்ரோ பிளேயர் ஆகலை அப்படின்னா நீங்கள் இந்த கன் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். இதை வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் எனிமி நீங்கள் சுட்டுக்கிட்டே இருக்கலாம். முன்ன பின்ன மிஸ் ஆனால் கூட நீங்கள் 30 புல்லட் இருக்கனால எனிமி மூவ் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் தாராளமாக அவனை ஷூட் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த கன்னுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். 8x உங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த கன் யூஸ் பண்ணுங்கள். இந்த கன் 8x வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அண்ட் இது வந்து எப்போவுமே வந்து நமக்கு இதில் தான் கிடைக்கும், சாண்ட் ஹூக்கு அது போன்ற மற்ற இதில் தான் கிடைக்கும். இதுவுமே ஒரு நல்ல கன் தான், அதிரடியாக அட்டாக் பண்ணும். ஸோ இதுக்கப்புறம் இதில் வேறு கன்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் யூஸ் பண்ணவே செய்யாதீங்க. எந்த கன் M16 இந்த 3 புல்லட்டாக வரலாம், இதெல்லாம் வந்து நம்பி யூஸ் பண்ணாதீங்க. மற்ற கன்ஸ்லாம் வந்து பெரிய லெவலில் பவர் கிடையாது. ஸோ அதனால் நான் சொன்ன கன்ஸ் மட்டுமே ட்ரை பண்ணுங்கள். அண்டு 7.62 பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே மோஸ்ட்லி வந்து ஷார்ட் ரேஞ்ச் தான். M762 இது எல்லாமே ஷார்ட் ரேஞ்ச் மிட் ரேஞ்சுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், இதை வச்சு நம்ம லாங் ரேஞ்சுக்கு வந்து ட்ரை பண்ணவே முடியாது. ஸோ அதனால் இதை ரெண்டையுமே நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல காம்பினேஷனே கிடையாது.
நீங்கள் என்ன தான் ப்ரோ பிளேயராக இருந்தாலும் இது ரெண்டையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகாதீங்க. இது ரெண்டுமே வந்து அதிரடியாக அட்டாக் பண்ணுறனால நீங்கள் லாங் ரேஞ்சில் நீங்கள் ஷூட் பண்ணும்போது கரெக்டாக எனிமி மேலே ஃபோக்கஸ் ஆகாது. பட் ஒருவேளை நீங்கள் லாங் ரேஞ்சுக்கு வந்து ஏகேஎம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் இந்த மாதிரி சிங்கிளாக மாற்றிட்டு இது எனிமி வந்து ஷூட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போனா மட்டும்தான் வந்து நீங்கள் எனிமி கில் பண்ண முடியும் லாங் ரேஞ்சில். இதே இதை நீங்கள் ஆட்டோவில் வச்சு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம், இந்த மாதிரி அதிரடியாக போயிட்டே இருக்கும். இதே சிங்கிள்னால் கரெக்டாக நீங்கள் அப்படி தலையிலே வச்சு ஷூட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அட்டாக் பண்ணால் கண்டிப்பாக வந்து அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ரெண்டில் பெஸ்ட் அப்படின்னா நான் வந்து ஏகேஎம் தான் சொல்லுவேன். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இது MK47. இதெல்லாம் வந்து வேறு வழியே இல்லை, ஸ்டார்டிங்கில் கன் கிடச்சா மட்டும் யூஸ் பண்ணுங்கள், இதை நம்பிலாம் சர்வே ஆகாதீங்க. அண்ட் இதுவுமே வந்து ஷார்ட் ரேஞ்ச் மிட் ரேஞ்ச் தான். எங்கே மாறிடுச்சு, கன்னு மாற்றி எடுத்துட்டேன். இதுவுமே ஷார்ட் ரேஞ்ச் மிட் ரேஞ்ச் தான். பட் இது வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ட்ராப்பில் தான் கிடைக்கும். அண்ட் இதுவுமே வந்து நீங்கள் ஷார்ட் ரேஞ்ச் மிட் ரேஞ்சுக்கு யூஸ் பண்ணும்போது இது நல்ல ஒரு அட்டாக் கொடுக்கும். ஸோ இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து 8X உங்களுக்கு ஸ்கோப் இல்லாமல் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த SKS அதுக்கப்புறம் SLR இது ரெண்டு தான் எடுத்துக்கலாம். இது ரெண்டில் பெஸ்ட் அப்படின்னா நான் வந்து SKS தான் சொல்லுவேன். ஏன்னா நல்லா அட்டாக் பண்ணும், நின்று அடிக்கும். ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணுங்கள். இது இல்லை இந்த மினி, இது ரெண்டுமே வந்து ஒரு பெஸ்ட்டு தான். 20 புல்லட் கொடுக்கும், இதுக்கும் நல்ல பவர் இருக்குது. அண்டு இதையும் பார்த்திங்கன்னா 20 புல்லட் கொடுத்தாலும் SKS அளவுக்கு SLRல பவர் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸோ அதனால் எப்போவுமே SKS எடுங்க. ஸ்கோப்பு ஸ்னைப்பர் யூஸ் பண்ணால் தெரியாதவங்க இதை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதில் வேறு என்ன கன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது DP28 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன, ரீலோடு தான் ரொம்ப டைம் ஆகும். அதை மட்டும் வந்து நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா ஆப்போசிட் கன் வந்து உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ரீலோட் ஆகிற மாதிரி இருக்கணும். இது வந்து ஷார்ட் ரேஞ்ச் மிட் ரேஞ்ச் லாங் ரேஞ்ச் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ரொம்ப நேரம் ரீலோட் ஆகிறனால ஆப்போசிட் கன் கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கணும். அண்டு இது போக இந்த கன் யூஸ் பண்ணலாம். இந்த கன்னில் என்னென்னா இந்த கன்னில் ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது. என்னென்னா மற்ற 8X ஸ்கோப் எல்லாமே வந்து சிங்கிள் சிங்கிளாக தான் அட்டாக் ஆகும், இப்படி ஒவ்வொன்றா தான் அட்டாக்ட் ஆகும். இவனுங்க மட்டும்தான், இது மட்டும்தான் 8X வந்து வேகமாக சுட முடியும். ஆட்டோவில் போட்டு நம்ம பாட்டுக்கு அழுத்திக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் இது ஒன்றும் இதில் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. இது நீங்கள் நல்லா ப்ளே பண்ணாலும் இதை யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து உங்களுக்கு ட்ராப்பில் மட்டும் தான் கிடைக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கணும். அண்ட் இந்த கன் வந்து ஒரு நல்ல கன் தான். இது பெரியப்பா, அது பெரியம்மானா இது பெரியப்பா நம்ம சொல்லலாம். 75 புல்லட் வர வரும். அண்ட் இதில் வந்து 6X வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் இதுவுமே வந்து இதுக்குமே நீங்கள் ஆப்போசிட் கன் கரெக்டாக எடுக்கணும். ஏன்னா இது ரீலோட் ஆக ரொம்ப டைம் ஆகும். பாருங்கள், 40 புல்லட் தான் யூஸ் பண்ண மாதிரி இருக்குது, மிச்சம் இருக்குது. இருந்தாலும் ரீலோட் ஆக எவ்வளோ டைம் ஆகுது பாருங்கள். ஸோ இதை வச்சுட்டுலாம் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து ஸ்குவாடு கிட்டலாம் இதை வச்சு நீங்கள் போக முடியாது. எனிமியை வந்து கில் பண்ணலை, இப்போ ரெண்டு எனிமியை கில் பண்ணுறதுக்கே இந்த ஃபுல் புல்லட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆப்போசிட் கன் சீக்கிரம் ரீலோட் ஆகிற மாதிரி இருக்கணும். இதை வச்சுட்டு நீங்கள் சர்வே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதாவது ரீலோட் ஆகும்போது லேட் ஆகிறதுனால. ஸோ அதுக்கு என்ன காம்பினேஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அண்டு 7.62 ஸ்னைப்பர் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் அப்படின்னா M24 தான் இருக்கிறதுலே வந்து ஒரு பெஸ்ட்டான கன்று. ஸ்னைப்பர் பொறுத்த வரைக்கும் இதுவும் AWM தான் இருக்கிறதுலே வந்து பெஸ்ட்டு. ஸோ இந்த ரெண்டில் எது கிடைச்சாலும் நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்னைப்பர் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த இடத்த யூஸ் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் எனிமி இருக்கிறான். சரி, அந்த இது மூமெண்ட் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த டார்கெட், அதை நீங்கள் வந்து இங்கேருந்து சுடும்போதும் உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். ஸோ இது ஸ்னைப்பரை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து கற்றுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து கார்க்கு 987 அதுக்கப்புறம் மோஷன் இந்த ஸ்னைப்பர் இது எல்லாமே வந்து பெஸ்ட்டு தான். இது ரெண்டுமே இதுக்கு அடுத்த பொசிஷனில் அதை ஃபஸ்ட்டு வந்து M24 தான். M24க்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்து AWM தான் ஸ்னைப்பர்லேயே பெஸ்ட்டு. செகண்டு தான் வந்து M24. ஸோ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து ட்ராப்பில் தான் கிடைக்கும். AWM கண்டிப்பாக ட்ராப்பு தான். ஸோ அதனால் எப்போவுமே வந்து M24 கூட எங்கேயாவது கிடைக்கும், கிடைச்சா அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள்.
அண்ட் இது ஸ்னைப்பர் இந்த ரெண்டு ஸ்னைப்பர் ப்ளே பண்ண தெரியாதவங்க இந்த மாதிரி இடத்துல ட்ரைனிங்கில் ப்ளே பண்ணி கற்றுக்கோங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டம், ஏன்னா இதை வச்சுருக்கிறவன் தான் வந்து பெரிய ப்ரோ பிளேயர், இதை வச்சு அசால்ட்டாக எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். ஸோ இப்போ கன்ஸ் பற்றி எல்லாமே நான் சொல்லிட்டேன், எது எது பெஸ்ட்டு எது எது சிறந்த கன் எந்த கன் என்னென்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வந்து ஒன்று வந்து ஸ்னைப்பர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொன்று வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ ஒன்று வந்து ஸ்னைப்பர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொன்று வந்து கொஞ்சம் அதிக புல்லட் வர்றதை இந்த மாதிரி அதிக புல்லட் வர்றதை நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்னைப்பரை வச்சு ஒரு ரெண்டு இப்போ ஸ்குவாட்லாம் விளாட்றீங்க அப்படின்னா இப்போ ஸ்குவாட் மேட்ச்சுக்கு தான் சொல்கிறேன், ஏன்னா சோலோவுக்கு நீங்கள் எப்படி இது ரெண்டு வச்சுட்டு நீங்கள் அசால்ட்டாக போயிடலாம். இதே நீங்கள் ஸ்குவாட் மேட்ச் விளாட்றீங்க சோலோ சூஸ் ஸ்குவாட்னா இப்போ நீங்கள் ஸ்னைப்பர் வச்சு ரெண்டு அட்டாக்கை ரெண்டு நாக்கை போட்டுடணும், இல்லைனா ஒரு கில்லாவது ஃபுல்லாக எடுத்துடணும். அப்போனா தான் மிச்சம் மூணு பேர்த்த சமாளிக்கிறதுக்கு இந்த 75 புல்லட் வச்சுட்டு நீங்கள் உள்ளே இறங்க முடியும். இல்லை நீங்கள் நாலு பேரையுமே நீங்கள் வச்சுட்டு இந்த ஒரே ஒரு 75 புல்லட் வச்சு இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஸ்னைப்பரை வச்சு நம்ம இது கிட்ட வந்ததுக்கப்புறம் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் ப்ரோ பிளேயராக இருந்தீங்க கண்டிப்பாக அடிச்சிருவீங்க, இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து கஷ்டம்தான். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கன்னு இந்த ரெண்டு காம்பினேஷனில் எடுக்கும்போது ஒரு நாக்கோ இல்லை ஒரு கிலோ வச்சுட்டு மிச்சம் மூணு பேர்த்த டார்கெட் பண்ணுறதுக்கு இது போகலாம். இல்லைனா நீங்கள் ரெண்டு நாக்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கோப்பு பாம்லாம் வச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணி அப்படி போகும்போது நீங்கள் வந்து இந்த கன்னை வச்சு கில் பண்ண முடியும். ஸோ இல்லை வேறு ஏதாவது காம்பினேஷன் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகேஎம் இது M762லாம் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ஒரு ஸ்னைப்பர் எடுத்துட்டீங்க அப்படின்னா இது ஸ்காரலு இல்லைனா M416 இது வந்து லாங் ரேஞ்சுக்கு மிட் ரேஞ்ச் ஷார்ட் ரேஞ்ச் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணலாம். இதை வச்சு நீங்கள் ஒரு நாக்கோ ரெண்டு நாக்கோ ட்ரை பண்ணிட்டு அண்டு இதையும் ஃபுல்லாக நம்பிகிட்டு இருக்க முடியாதுல்ல, டக்குன்னு நீங்கள் ஒரு நாக்கை போட்டுட்டு நீங்கள் டக்குன்னு ஏகேஎம் சாரி இது M46 இல்லைன்னா ஸ்காரலு இது ரெண்டு ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் வந்து ஷூட் பண்ணிங்க அப்படின்னா அவன் வந்து நாக்கானவன் அவுட் ஆயிடுவான். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பிளான் பண்ணி ப்ளே பண்ணணும். ஓகேப்பா, ஸோ இது எடுத்துக்கலாம் இல்லை வேறு என்ன கன்று இதுலேயும் 40 புல்லட் வரனால இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை எப்படின்னா பிசான் எடுக்கலாம், பிசானுமே 53 புல்லட் வரும். இல்லைனா யூஎம்பி இது எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த என்னென்னா சொன்னேன் அப்படின்னா இந்த கன் எடுத்திங்கன்னா அதுக்கு என்ன பொசிஷன் சொன்னால் 75 இல்லைனா இந்த 150 புல்லட் எடுத்திங்கனாலும் அதே தான், ஒரு ரெண்டு நாக் வச்சுட்டு இல்லைனா ஒரு நாக் வச்சுட்டு கிட்ட போகணும். ஸ்மோக்கிக்கெலாம் போட்டு நீங்கள் டைவேட் பண்ணி போனால் மட்டும்தான் மூணு பேர்த்த கில் பண்ண முடியும். ஸோ இல்லை அப்படின்னா நான் சொன்ன கன்ஸ்லாம் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அண்டு ஸ்கோப் வச்சு யூஸ் பண்ணால் சொல்கிறேன், ஸ்கோப்பு எஸ்கேஎஸ் இந்த மாதிரி 8S ஸ்கோப்புக்கெலாம் வந்து இதுதான் வந்து ப்ரொசீஜர். இப்போ வந்து ஒரு டிபி எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னொன்று வந்து ஏகேஎம் எடுக்கலாம். இப்போ இது ரெண்டு எடுத்தீங்கன்னா நல்ல காம்பினேஷன், இதை லாங் ரேஞ்சுக்கு யூஸ் பண்ணலாம், இது வந்து ஷார்ட் ரேஞ்சுக்கு மிட் ரேஞ்சுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் லாங் ரேஞ்சுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண முடியும், அந்த சிங்கிளாக மாற்றிட்டு இப்படி இப்படி சுட்டுக்கிட்டே இருந்தீங்க ஸ்கோப் போட்டோன்னா கண்டிப்பாக அட்டாக் ஆக வாய்ப்பு இருக்குது. இது ஒரு காம்பினேஷன். ஸோ இதுக்கப்புறம் வந்து 5.56 இது எடுக்கிறீங்க அப்படின்னா ஆப்போசிட் கன் வந்து இந்த மாதிரி ரொம்ப நேரம் ரீலோட் ஆகிற டிபியோ இல்லை பிசானோ இது ரெண்டுமே வந்து நீங்கள் எடுக்கவே கூடாது. எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டுமே ரீலோட் ஆக டைம் ஆகிறனால உங்களுக்கு வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜ் ஆகிடும். இப்போ M416 இல்லைனா ஸ்காரல் எடுத்துக்கணும். ஸோ ஸ்காரல் எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து எக்ஸ்டெண்டட் எம்ஜி போடக்கூடாது, மேக்ஸிமம் போடக்கூடாது, இல்லைனா எக்ஸ்டெண்டட் குயிக் போடலாம், இல்லைனா வெறுமனையான குயிக் போடலாம். அப்போனா தான் வந்து ரீலோட் வந்து சீக்கிரம் ஆகும். எப்படியும் இது என்ன போட்டாலும் இந்த M249 ரீலோட் ஆக ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதனால் இது ரீலோட் ஆகிற டைமில் இது வந்து டக்குன்னு ரீலோட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கணும். இதில் மைனஸாக இருக்கிறது ஆப்போசிட்டில் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கணும். அப்போனா தான் வந்து அதுதான் வந்து கன் காம்பினேஷன் வந்து அதுதான் கரெக்டு. ஒன்றில் மைனஸாக இருக்கிறது இன்னொன்றில் ப்ளஸ்ஸாக இருந்தால் மட்டும்தான் அது ஒரு நல்ல காம்பினேஷனாக நம்ம சொல்ல முடியும். இது ரீலோட் ஆக டைம் ஆகும், இது சீக்கிரம் ரீலோட் ஆயிரும். அண்ட் இதை வச்சு லாங் ரேஞ்ச் வரைக்கும் அட்டாக் பண்ணலாம், இதை வச்சு ஷார்ட் ரேஞ்ச் மிட் ரேஞ்சுக்கு அட்டாக் பண்ணலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பிளான் போட்டு யூஸ் பண்ணணும். அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிசான் யூஸ் பண்ணுறீங்க அப்புறம் யூஎம்பி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது ரெண்டுமே வந்து ஒரு நல்ல காம்பினேஷன் தான். இது ரெண்டையும் வச்சு அட்டாக் பண்ணலாம். பட் இது ரெண்டுமே வந்து பவர் அதிகமானது 4.5 தான் 9mm. ஸோ இன்னொன்று வந்து அது என்னது பிசான் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஸ்காரல் யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ரெண்டு கன்னுமே வந்து
லாஸ்ட் ஜோன் வரைக்கும் போகும்போது உங்ககிட்ட புல்லட் கம்மியாயிருச்சு அப்படின்னா எல்லாருமே இந்த ரெண்டு கண்ணை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்து இந்த 5.56 வந்து ரொம்ப ப்ரோவாக இருக்கிறவங்க அது மட்டும்தான் எடுப்பானுங்க. ஸோ ஸ்காரலோ இல்லை M416 தான் எடுப்பாங்க. அதனால் இந்த ரெண்டு கன்னையும் வச்சு நீங்கள் ரொம்ப தூரம் சர்வே ஆகிறீங்க அப்படின்னா புல்லட்ஸ் பற்றாமல் போக வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் நீங்கள் டக்குன்னு வந்து ஸ்காரல் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அதுவும் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நான் வந்து என்னோடய டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுவோங்க. இந்த காம்பினேஷன் ஓகேவா இருக்கா, நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்க, உங்கள் காம்பினேஷன் எது பெஸ்ட்டு நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் காம்பினேஷனையும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, பை.